இந்த உலகில் ஆண் பெண் எனும் இரண்டு பாலினத்தை இறைவன் படைத்தாலும் மூன்றாம் பாலினமான திருநங்கைகள் உருவாவதற்கு உடலில் ஏற்படும் அறிவியல் ரீதியான ஹார்மோன் மாற்றமே காரணம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறினாலும் இதுவும் கடவுளின் படைப்புதான். எங்களையும் இந்த சமூகத்தில் மனிதர்களைப் போன்று வாழவிடுங்கள் என குரல் எழுப்புகின்றனர் திருநங்கைகள். வணக்கம், என் பேர் பூஜா. நான் சேலம் திருநங்கை நலச்சங்கத்துடைய தலைவி. சேலம் திருநங்கை நலச்சங்கம்னு சொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 2007 சங்கம், எங்களுடைய சங்கம். இதோட குறிக்கோள் கோல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, சேலம் திருநங்கை நலச்சங்கத்துடைய குறிக்கோள் நோக்கம் வந்து எங்க மாதிரி திருநங்கைகளுக்கோட வாழ்க்கை தர முன்னேற்றத்துக்காக, அவங்களுடைய பொருளாதாரம் உயர்த்துவதற்காக, சமுதாயத்தில் நல்ல அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக, சமுதாயத்தில் அவங்களுக்கு அவங்க பேரில் இருக்க கெட்ட பேர் விலகி நல்ல பேர் கொண்டு வரதுக்காக எங்களுடைய கோலாக இருக்குது, அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஹேவியர் சேஞ்ச், பிஹேவியர் சேஞ்ச்னு சொல்லி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க கடை கேட்கறது, பாலியல் தொழிலில் விடுபட்டு அவங்களுடைய சுய தொழில் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து, அவங்களுக்கு லோன் மூலியமாகவும் ஃபினான்ஸ் மூலியமாக சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கு சொந்த காலம் நிற்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி, அவங்களுடைய அவங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டை வெளிப்படுத்தி, அவங்க ஒவ்வொருத்தங்களும் தொழில் செஞ்சு அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக தான் எங்களுடைய சங்கமான கோல் வேலை செஞ்சிட்ருக்கு. எங்கள் சங்கத்தில் பார்த்திங்கன்னா 2100 திருநங்கைகள் இருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு திறமையில் அவங்கவுங்க செயல்பட்டுருக்காங்க. இப்போ அதோடய தலைவி நான். இங்கே இருக்கவங்க ரசிகாஸ் எங்கள் பொருளாளர், இங்கே போர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ எல்லாமே இங்கே இருக்கவங்க எல்லாமே எங்கள் சங்கத்துடைய உறுப்பினர் தான். திருநங்கை என்பவர் பிறப்புறுப்பால் ஆண் என்று அடையாளப்படுத்தப்பட்டு பின்னர் தம்மை பெண்ணாக உணர்ந்து பெண்களாக வாழ முற்படுவோர். இவர்கள் பொதுவாக தமது குடும்பச் சூழலை விட்டு விலகி திருநங்கைகள் எனும் குழுமத்தில் கலந்து விடுகிறார்கள். திருநங்கைகள் தங்களின் உரிமைகளை பெற தற்போது பெருதளவில் முயன்று வருகின்றனர். இதுவே இவர்கள் சமூக நிலையாக இருக்கிறது. என் பேர் சரண்யா. நான் அழகுகளை நிபுணராக இருக்கேன். முன்மாதிரி கல்வியாளர், பேர் எஜுகேட்டர்னு சொல்லுவாங்க அவங்க. அது வந்து ICTC இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி கூட்டிகிட்டு, எனக்கு இருக்கிற டார்கெட்டு மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு HIV பற்றின அவேர்னஸ் கொடுக்கறதுல அந்த போஸ்டிங்கில் பார்ட் டைமாக இருக்கேன். இப்போது ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்தோம்னாக்கா, நான் திருநங்கையாக வரேங்கிற பட்சத்தில் யாருமே தன்னோட மகன் வந்து ஒரு திருநங்கையாக போகிறதை எந்த பெற்றோர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கும் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா தவறிட்டாங்க. எங்கள் அம்மா தவறின அப்புறம் எங்கள் அப்பா மட்டும் தான் இருந்தார். எனக்கு வந்துட்டு மற்ற இடத்துல வேலை செய்யணும்னாலும் வேலை யாரும் கொடுக்கல. அப்போ வந்து எனக்கு ஈஸியாக வந்து ஒரு வேலை, ஒரு திருநங்கைக்கு ஈஸியாக ஒரு வருமானம் ஈட்டி தருது என்னன்னாக்கா, ஒரு பாலியல் தொழிலும் ஒரு பெக்கிங் பிச்சை எடுக்கிறதும், இது மட்டும்தான் வந்து உடனுக்குடனையான ஒரு ஒரு எங்களோட வாழ்க்கை தரத்தை கொண்டு அன்னை வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு உண்டான வழி அப்படி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி காலகட்டத்தில் எங்கள் அண்ணங்க வந்து நான் இந்த மாதிரிலாம் இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப என்னை வந்து இந்த மாதிரி மாறக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணுங்கிற சூழ்நிலை பண்ணாங்க. அது இல்லாமல் அவங்க ஒத்துக்கிட்டாலும் என்னை ஏற்றுக்கிட்டாலுமே கூட, மற்ற சமுதாயத்தில் என்னை வந்து உங்கள் தம்பி இந்த மாதிரி இருக்கான், இந்த மாதிரி அசிங்கமாக பண்ணுறான், உங்கள் தம்பி இப்படி பொம்பளை மாதிரி தெரியறான், அப்படி பண்ணுறான், அது அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து என் மேலே இருக்கிற வெறுப்பு அதிகப்படியாக தோண்டிச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் மும்பைக்கு கிளம்பி போனேன். மும்பை போனேன், பெங்களூர் போனேன். அந்த என்னால் ஒரு அங்கேயும் பாலியல் தொழில் தான், அங்கே என்னால் அது கண்டினியூ பண்ண முடியல. எனக்கு பாலியல் தொழிலில் எனக்கு நாட்டம் இல்லை. ஏன் நம்ம இப்படி வந்து திருநங்கையாக பிறந்துட்டால் இதில் மட்டும்தான் சம்பாதிக்கணுமா, பாலியல் தொழில் தான் நம்மளுக்கு, இதுதான் எழுதுனதுதான் நமக்கு அப்படின்ட்டு எனக்கு யார் வேறு மாதிரி எனக்கு மைண்டெல்லாம் இருந்துச்சு. இது எப்படி பண்ணி முடிக்கலாம், நமக்கும் மற்ற மக்கள் மாதிரி எப்படி நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறது, பேக் மாட்டிட்டு போகணும், வண்டியில் போகணும், காலையில் எப்படி 9 to 6 எப்படி வராங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி வாழ்க்கை நம்மளும் வாழணுங்கிறது எனக்கு நிறைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்கும் போதே தாய் திட்டங்கிற என்ஜிஓலாம் வந்து எங்களுக்கு உண்டான வழி ஆரம்பிச்சுது. என் பேர் மண்மேகலை. நான் சேலம் திருநங்கை நலச்சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்கேன். விளையாட்டு தெரியாதுச்சு கோவில், இது திருநங்கைகளோட கோவில். எங்களுக்குன்னு அவங்க ஒரு கோவில் அமைச்சிருக்கோம், எங்கள் ஆளுங்களுக்கு மட்டும் இந்த கோவில். எங்களை பார்த்துக்கிட்டே எல்லாருமே சந்தோஷமாக அவங்களோட ஒரு புள்ள மாதிரி தான் எங்கள் கிட்ட எல்லாருமே பழகுறாங்க. இது வந்து இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா திரும்பி எல்லாருமே வந்து வேண்டுதல் வச்சு எல்லாமே காட்டிட்டு போகிறாங்க. வேண்டுதல் நடந்துச்சுன்னா அவங்களோட காணிக்கை என்னையும் அந்த வருஷம் ஒரு தடவை வந்து இந்த காணிக்கையை வந்து எங்களுக்கு செலுத்துவாங்க. இது வந்து
மகாசிவராத்திரி பூஜை நடக்குது. அம்மா சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து இன்னைக்கு திருக்கல்யாணம் அம்மா திருக்கல்யாணம் பண்ணி வச்சுங்க. நம்ம எப்படி ஒரு பொண்ணை மாப்பிள்ள எப்படி நம்ம வந்து ஒரு மறுபடி வந்து திருமணம் செஞ்சு வைப்போமோ அது மாதிரி சிவனுக்கும் பார்வதிக்கும். ஏன்னா இன்னிலிருந்து மூணு நாள் கழிச்சு அம்மாவாசை அன்னைக்கு மையான திருக்கல்யாணால அம்மா சிவன் நல்லா கூடி ஆடு இதெல்லாம் காப்பு கொண்டு நல்லா மையானத்துக்கு போயிட்டு அந்த சூரிய அடி கல்யாணம் ஆகாதது இருக்கலாம். அது அந்த காப்பு சொல்லுறதுதான் வந்து அம்மா நம்பிக்கையோட வராங்க அம்மா. அப்புறம் திருநங்கைங்கெல்லாம் வந்து இதில் வந்து நல்லா கலந்துக்கிறாங்க பொதுமக்களுங்க நிறைய பேருக்கு வந்து இதை வந்து திருக்கல்யாணத்தில் வந்து சிவனும் பார்வதிக்கும் மீனாட்சி சொக்கநாதனுக்கு வந்து கலந்துக்கிறாங்க. சமுதாயத்தில் வந்து நிறைய பேர் எங்களை மாதிரி திருநங்கைங்க பேரண்ட்ஸ் வந்து பெற்றவங்க வந்து நிறைய இதில் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு திருநங்கையாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு ஊருக்குள்ளாக வந்து அவங்கள வந்து ஒதுக்குப்படமாக அவங்க ஒத்துக்கிட்டு பார்க்குறாங்க. அதெல்லாம் கேலி கிண்டல் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு தெய்வத்து காரியத்தில் வந்து ஒரு சாமியை நினைக்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த தெய்வத்து இருந்து நாங்கள் பக்கத்துல இருந்து அதை நாங்கள் செய்கிறோம். அதனால் பொதுமக்கள்லாம் நம்ம நம்ம சொல்கிறோம். என்னோடய பெரிய வந்துட்டு மங்களப்பிரியா, நான் திருநங்கையாக இருக்கேன். நான் வந்துட்டு சொந்தமாக வந்துட்டு பியூட்டிஷியன் வந்து இப்போ கற்றுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாத கார் வந்துட்டு வாங்கி வாடகை விட்டுட்டு ட்ராவல்ஸ் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கேன். வீட்லேயே வந்துட்டு கவரிங் நகை எல்லாமே வாடகை விட்டுட்டு இருக்கேன். என்னுடைய குறிக்கோள் என்னென்னா வருங்காலத்தில் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் நிதி வாங்கி அதாவது ஏதாவது ஒரு லோன் மாதிரி வாங்கி ஒரு ஃபேன்சி ஸ்டோர் உருவாக்கணும்னு. ஏன்னா நான் ஏற்கனவே வந்துட்டு மேலில் இருக்கும் போது வந்து ஃபேன்சி ஸ்டோர் வந்து நடத்திட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வந்துட்டு திருநங்கையாக மாறினால அது வந்துட்டு என்னால் நடத்த முடியல. நான் பேரண்ட்ஸை விட்டுட்டு வந்து தனியாக தான் இருந்துட்டுருக்கேன். கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2007-2006 முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் வந்துட்டு எங்களை ஒரு கேள்விப்பொருளாக தான் பார்த்துருக்காங்க. சினிமா துறையிலையும் சரி மற்ற எல்லா துறைகளையும் வந்துட்டு எங்களை கேள்விப்பொருளாக பார்த்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து சமுதாயத்துக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தோம். ஒவ்வொரு அறவாணிகள் தினத்தப்போ நல்லது ஒரு சமுதாயத்திற்கு நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு மூல வளர்ச்சி இல்லாதவங்களை தான் கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் வந்துட்டு அந்த ஹோமில் கொண்டு போய் சேர்த்துறது, நிறைய சைல்டை கொண்டு ஹோமில் சேர்த்துறது, அந்த மாதிரி வந்து நல்ல காரியங்கள்லாம் நாங்கள் சமுதாயத்துக்கு பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மறைஞ்சிருக்க மக்கள் எல்லாமே வந்துட்டு வெளிப்படையாக வர ஆரம்பித்தோம். நாங்களும் சமுதாயத்தில் வந்து நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ண ஆரம்பித்தோம்னா சமுதாயத்துக்கு தெரியப்படுத்தணும். நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிறவி இருக்கோம், எங்களுக்கும் வந்துட்டு மனசு இருக்குது, நாங்களும் வந்துட்டு உங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசைப்பட்டிருக்கோம், எங்களை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி நாங்கள் சமுதாயத்தில் வந்தோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்த்தா சமுதாயம் வந்து எங்களை ஏற்றுட்டுருக்கு. நாங்கள் வந்து சமுதாயத்தோட ஒன்றி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய விஷயங்களை வந்துட்டு கூப்பிடுறாங்க, நிறைய ப்ரோக்ராம் வந்து எங்களை முன்னிறுத்துறாங்க. என் உதாரணமாக இப்போ ஜல்லிக்கட்டு ப்ரோக்ராமில் வந்துட்டு பேரணியை துவக்கி வைக்கிறதே வந்துட்டு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. லாரன்ஸ் சார் கூட சொல்லியிருந்தார் இவங்களாம் வந்து தமிழ் நங்கைகள், திருநங்கைகள் இல்லை தமிழ் நங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமே எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நினைக்கும் போது சமுதாயத்தில் வந்து எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனாலும் 100%னு சொல்ல முடியாது, 70% தான் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் கிடையாது. அவங்க வந்துட்டு எங்களை ஒரு கேலி குத்தாக தான் பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் ஒரு கிராமங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் போன கூட ஒரு வயசானவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களாம் ஆம்பளைங்க பொம்பளை வாசம் போட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு தாட் அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. அதுவும் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்துட்டு சரியாயிரும். ஜல்லிக்கட்டுக்காக வந்துட்டு இளைஞர்களாக வந்துட்டு போராட்டம் பண்ணி ஒரு மாபெரும் வெற்றியை வந்துட்டு டோட்டல் இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டுக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் ஒரு 10-15 காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்துட்டு வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு திருநங்கைகள் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரேன்னா எப்படிலாம் அவங்க திருநங்கையாக மாறி வெளியே வந்திருக்காங்க, இன்றைக்கி வந்து அவங்க வந்து சமுதாயத்தில் அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடச்சிருக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் இதெல்லாம் என்ன இருக்குது, அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து வெளிக்கொண்டு வரணும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிற அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆயிஷா பாருக் அவர்களின் வரிகளில் திருநங்கை என்பவள் மங்கையானவள், திருநங்கையானவள் நிழலின் இருளில் சிரிப்பவள், அன்பின் ஊற்றாய் பிறந்தவள், வலியின் வலியை தாங்கியவள், திறமைகளை தீர்க்கமாய் பெற்றவள், ஆணாகி பெண்ணாகி யாதும் ஆனவள்.